Hi friends, welcome to Kodak Cooking. Evening snacks க்கு ரொம்பவே perfect-ஆன ராகி பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப crispy-ஆ இருக்கும். ஒரு சூடான டீ கூட காபி கூட வெச்சு சாப்பிடுறதுக்கு perfect-ஆன ஒரு snacks-ஆ இருக்கும். ரொம்ப healthy கூட. இது ரொம்பவே easy செய்யறது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 250 கிராம் ராகி மாவு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது வீட்லயே அரைச்ச ராகி மாவு, நீங்க கடையில கூட வாங்கிக்கலாம். இது கூட அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம சேர்க்க போறதில்ல. இது கூட ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்க்க போறோம். 1 ஸ்பூன் உருக்குன நெய்யை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம உருக்குன நெய் சேர்த்துக்கிறனால அந்த ரெசிபி ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும், சாஃப்டாகவும் வரும். நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இதை கலந்து விடுங்க. ஒரேடியாக தண்ணி சேர்த்துட வேண்டாம், ஏன்னா வெங்காயத்தையும் உங்களுக்கு நல்லா தண்ணி கண்டென்ட் இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விடலாம். கை வச்சு பாருங்கள், இந்த கப்பில் தான் நான் ராகி மாவு எடுத்திருந்தேன். இதில் 1/2 கப் மட்டும்தான் தண்ணி செலவாயிருக்கு, மீதி அப்படியே இருக்குது. இப்போ இது கூட 1 ஸ்பூன் வர மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாவை கூட பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கை வச்சு இது மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த ராகி மாவு கூட முருங்கைக்கீரை நீங்கள் கிடச்சதுன்னா கூட நீங்கள் இது கூட சேர்த்து கலந்து கொடுக்கலாம். பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் போடும்போது இது மாதிரி கட்டவரல் வச்சு கிள்ளி கிள்ளி போட்டு விடுங்க. பக்கோடா இது மாதிரி தான் போடணும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா மிதமாக சூடாயிருக்கணும். பக்கோடாவை இது மாதிரி கட்டவரல் வச்சு கிள்ளி போட்டு விடுங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ஏன்னா ராகி நல்லா வேகணும். அதனால மிதமான சூட்டில் வச்சு இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுங்க. நம்ம டீ கடையில் கிடைக்கிற அதே பக்கோடாவோட டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் அதிகமாக சேர்க்குறப்போ உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.